வணக்கம். உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் மதுரையிலிருந்து. நேற்று வந்து ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நீதியரசர் இஸ் லார்ட்ஷிப் மிஸ்டர் ஜஸ்டிஸ் ஏடி ஜெகதீஷ் சந்திரா அவர்களுக்கு முக்கியமான உத்தரவு பிறப்பித்தார். என்ன அப்படின்னா, அதாவது அவர் பெயில் வழக்கு அவர்கிட்ட வருது, அதில் இன்ட்ரீம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ எந்தவித நாலேஜும் அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஒரு நாட் ஒன் பிரசன்ட் நாலேஜ் கூட இல்லாமல் ப்ராசிக்யூட்டரை கவர்மெண்ட்டுடைய கிரிமினல் சைடு அசிஸ்ட் பண்ணுறாங்க. இது சம்பந்தமாக வந்து ஏற்கனவே வந்து நாங்கள்லாம் அக்ரிவாயிருக்கோம், ஆனால் இன்னும் டைம் மாறலை, அதனால் ஐ எம் கன்ஸ்ட்ரைன்ட் டு புட் இட் இன்டு ரைட்டிங் அப்படின்னு அந்த வேர்டை சொல்லியிருக்கார். அதாவது ஒரு வழக்கு வருது, ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறோம், அது வந்து உங்களுக்கு கிரிமினல் ஓபியாகவோ கிரிமினல் ஆர்சியாகவோ கிரிமினல் அப்பீலாகவோ இல்லை ஹெச்சிபியாகவோ உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகுது. ரெஜிஸ்டர் ஆன உடனே அடுத்த நிமிஷமே என்ன ஆயிரும் அப்படின்னா, நம்ம காப்பீஸ் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸுக்கு, போலீஸ்க்கு அவங்க தான் அப்பியர் ஆவாங்க, அவங்க ஆஃபீஸ்க்கு போயிடும். அதுக்கு தனியாக ஒரு அலுவலகமே பிபி ஆஃபீஸில் இருக்கும். அவங்க ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள்ட்ட லிஸ்ட் இருக்கும், அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி அவங்க இந்த மாதிரி நாங்கள் பிபி ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம், இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க, க்ரைம் நம்பர் இருந்தால் க்ரைம் நம்பர், க்ரைம் நம்பர் இல்லைன்னா க்ரைம் இல்லைன்னா நாட் நோனு, இல்லைன்னா வந்து சிசி இருந்தால் சிசி, இப்போ சிசிக்கு அப்புறம் அப்பீல் ஆகி அப்பீல் இருந்தால் அப்பீல், ஆர்சியாக இருந்தால் ஆர்சி, ஏதோ ஒன்று இதெல்லாம் வெரிஃபை பண்ணி நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும், நீங்கள் மெட்ராஸ்க்கு வாங்க வாங்க, மெட்ராஸ்க்கு இந்த பண்டில் சிடி ஃபைல் டைரி கேஸ் டைரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும். இதுதான் வந்து நடைமுறை. அப்போ ஒரு வழக்கு ஃபைல் பண்ணவுடனே அந்த வழக்கு சம்பந்தமான நாலேஜே இல்லாமல் அறிவே இல்லாமல் போலீஸை நீங்கள் அமுச்சு, நீங்கள் அவங்க எப்படி வந்து அரசு வழக்கறிஞர்களுக்கு வந்து உதவ முடியும்? அதனால் கோர்ட்டுடைய டைம் வந்து டோட்டலாக வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுது, வேஸ்ட் ஆகுது, கேசஸை வந்து டிஸ்போஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டை சொல்லியிருக்கார் லார்ட்ஷிப் மிஸ்டர் ஜஸ்டிஸ் ஏடி ஜெகதீஷ் சந்திரா அவர்கள். ஹம்பிளிங் அண்ட் ஸ்டம்பிளிங். போலீஸ் என்ன பண்ணுறாங்க, வைல் தே ஆர் assisting the government advocate criminal side and additional public prosecutors and public prosecutor, humbling and stumbling. So I am constrained to put it into writing because time in change agala marala appdinu state public prosecutor siranda manidar siranda sagodarar paasathukkum nesathukkum sondakkararana my beloved brother advocate state pp மிஸ்டர் ஹசன் முகமது ஜின்னா அவர்களுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்கார். நீங்கள் இந்த மாதிரி டைரக்ஷன் கொடுத்துருக்கார், டைரக்ஷன் சொல்லலாம், சஜஷன் சொல்லலாம், உத்தரவுன்னு சொல்லலாம், அவருக்கு அறிவுரை சொல்லியிருக்கார். அதாவது வந்து நீங்கள் நாலேஜ் உள்ள போலீஸு, அதாவது அந்த வழக்கு எந்த வழக்கு ஃபைல் எடுத்துகிட்டு வராங்களோ அந்த வழக்கை பற்றி நன்கு தெரிந்த போலீஸை வந்து நீங்கள் டெபூட் பண்ணுங்க அப்படின்னு டிஜிபிக்கு லெட்டர் எழுதுங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு, இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு உத்தரவு, ஒரு சஜஷன் அப்படின்னு தான் சொல்லணும். என்னவா அவர் என்ன சொல், 200 பெட்டிஷனுக்கு மேலே வருதுங்க ஒவ்வொரு நாளும், எப்படி நாங்கள் டிஸ்போஸ் பண்ணுறது? நோ இன்செக்ஷன் நோ இன்செக்ஷன் அப்படின்றீங்க, வழக்கும் தெரியல, சரியாக உங்களால் சொல்லவும் முடியல, நாங்கள் கூப்பிட்டு கேட்டாலும் உங்களால் வந்து சரியாக சொல்ல முடியல அப்படின்னு. இந்த வழக்கெல்லாம் எப்படி பைசல் பண்ணணும், நீதியை வந்து எப்படி சரியான கோணத்தில், அதாவது சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் இறை புரிந்து யார் மாட்டும் தெரிந்து செய் வகதே முறை. எல்லா கோர்ட்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்கு முன்னாடி நீங்களே படிச்சுக்கிங்க, டேஷ் நான் சொல்லிடுறேன், இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வகதே முறை. யாராக இருந்தாலும் இறை புரியணுங்க, யார் மாட்டும் தேர்ந்து செய்வகதே முறை, ஓர்ந்து கண்ணோடாது. அதான் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ்.
அதை கிளியர் கட்டாக வந்து ஹானரபிள் நீதியரசர் மிஸ்டர் ஜஸ்டிஸ் இஸ் லார்ட்ஷிப் ஏடி ஜெகதீஷன் அவர்கள் எஸ்டர்டே ஒரு அப்சர்வேஷன் பண்ணி ஒரு டேஷ் கொடுத்திருக்கிறார். அதனால் நான் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டாக டெபியூட் பண்ணுற போலீஸ்க்கு என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா, ஒரு வழக்கு கோப்பு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நேற்று கூட ஒரு வழக்குக்கு நான் போயிடறேன். ஒரு கந்து வட்டி தொடர்பான வழக்கில் போலீஸ் ப்ரொடக்ஷனுக்கு மதுரை பெஞ்சில் ஹானரபிள் ஜஸ்டிஸ் இஸ் லார்ட்ஷிப் மிஸ்டர் ஜி இளங்கோபன் அவர்கள் முன்னாடி அப்பீரான. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, கேஸ் இன் கவுண்டர் என்ன, நம்ம போலீஸ் ப்ரொடக்ஷன் கேட்டிருக்கோம், அந்த ப்ரைவேட் ரெஸ்பான்ஸ்னால ஏதாவது அவங்களுக்கு தொந்தரவு இருக்கிறதா இல்லையா, என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஏன் இந்த கம்ப்ளைண்ட் டிஸ்போஸ் பண்ணலை, அவரால் வந்து அவருக்கு லைஃப் அண்ட் லிம் உயிர் பயம் இருக்கா, அதெல்லாம் வந்து போலீஸ் சொன்னால் தானே அரசு வழக்கறிஞர் வந்து செல்லூர் போலீஸ் வந்து சொன்னால் தானே அரசு வழக்கறிஞர் வந்து ஹானரபிள் ஜட்ஜிட்ட வந்து ப்ராசிக்யூஷன் செய்யல அப்பீராக முடியும். நேற்று சும்மா அவங்க ஒன்றுமே சொன்னால ஒரு கேஸ் என்கவுண்டர் அப்படின்ட்டு 26-6 தள்ளி வைத்திருக்கிறார். அந்த மாதிரி ஒரு ஒன்று நீதி பரிபாலனம் சரியான குணத்தில் பண்ணணும், நீதியை நிலைநாட்டணும், அண்ட் சரியான குணத்தில் அணுகணும், தேங்கி இருக்கின்ற அந்த ஐ மீன் பேக்லாக் கேசஸை டிஸ்போஸ் பண்ணணும், கோர்ட் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது, ஹானரபிள் ஜட்ஜஸ் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது, எல்லா ஃபேக்டர்ஸையும் கருத்தில் கொண்டு ஒரு சரியான உத்தரவை பிறப்பித்த எங்கள் நீதியரசர் மிஸ்டர் ஜஸ்டிஸ் இஸ் லார்ட்ஷிப் ஏடி ஜெகதீஷந்திரா அவர்களுக்கு உச்சநீதிமன்ற தமிழ் வழக்கறிஞர்களின் அலைக் மைண்டட் அட்வொகேட்ஸ் சார்பாக, உச்சநீதிமன்ற சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் ஹிந்த்.